வணக்கம் செய்திகள் முதலில் செய்திகள் உள்நாட்டு உற்பத்திகளை பெருக்கி கடன்களை தீர்க்க முடியும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வித்யாவின் உயிரிழப்புக்கு மூன்று காரணங்கள் சட்ட வைத்திய அதிகாரி கட்டாருக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் மத்திய கிழக்கு நாடுகள் இலங்கை மற்றும் சிம்பாபி அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இன்று இனி விரிவான செய்திகள் இலங்கை ஏற்றுமதிகளை அதிகரித்து நேரடி வெளிநாட்டு முதலீடுகளையும் அதிக அளவில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனூடாகவே உள்நாட்டு உற்பத்திகளை பெருக்கி கடன்களை தீர்க்க முடியும் என்று பிரதமர் ரணில் விக்ரம் சிங்கே தெரிவித்துள்ளார் அதிக கடன் சுமையாலேயே வரிச்சுமையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த வரிச்சுமையை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை மீள கிடைத்தமை இந்த இலக்கை அடைவதற்கு உதவியாக இருக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் வித்யாவின் உயிரிழப்பு மூன்று வழிகளில் நிகழ்ந்திருக்கலாம் என யாழ் போதன வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி நீதாய தீர்ப்பாயத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்துள்ளார் புங்குடிதீவு மாணவி வித்யாவின் கூட்டு வன்புணர்வு படுகொலை வழக்கு யாழ் மேல் நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகளைக் கொண்ட நீதாய தீர்ப்பாயத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஆம் தேதி முதல் நேற்றைய தினம் வரை நடைபெற்று வந்தது இதற்கு நேற்றைய தினம் மண்பில் சட்ட வைத்திய அதிகாரி எஸ் மஜூதரன் மற்றும் தடயவியல் போலீசார் சாட்சியம் அளித்திருந்தனர் சாட்சியத்தின் போது வித்யாவின் உடலில் எட்டு காயங்கள் இருந்ததாகவும் மூன்று சந்தர்ப்பங்களில் இறப்பு நிகழ்ந்திருக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று துணியினால் வாயை அடைத்தபோது சுவாசப்பாதை அடைபட்டு உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கலாம் எனவும் தலைப்பகுதியில் ஏற்பட்ட அடிகாயத்தினால் இரத்த கசிவு ஏற்பட்டு அதிகமான குருதி வெளியேற்றத்தினால் வித்தியா உயிரிழந்திருக்கலாம் என்றும் களத்தில் கட்டப்பட்ட பட்டி இருக்கப்பட்டதன் காரணமாக இறப்பு நிகழ்ந்திருக்கலாம் எனவும் சட்ட வைத்திய அதிகாரி சாட்சியமளித்தார் குறித்த எட்டு காயங்களும் வித்தியாவின் பின்பக்கம் தலை இடுப்பு காலில் முள்ளுக்குத்திய அடையாளங்களும் கண்ணம் உதட்டிலும் காயங்கள் இருந்தன வித்யாவின் உடலை பரிசோதனை செய்தபோது கூட்டு வன்புணர்வுக்கான காயங்கள் இருந்ததாகவும் அவர் சாட்சியமளித்துள்ளார் இதுவரையில் இந்த வழக்கில் பத்து சாட்சியங்கள் சாட்சியமளித்துள்ள நிலையில் இன்னும் நாற்பது சாட்சியங்கள் சாட்சியமளிக்க இருக்கின்றன இந்த நிலையில் வழக்கை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை வரை நடாத்துவதற்கு மன்றில் திகதிகள் குறிப்பிட்டு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கட்டாருக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தொடரும் என்று மத்திய கிழக்கு நாடுகள் தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவி அளிப்பதாக தெரிவித்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு ராட்சியம் உள்ளிட்ட ஆறு நாடுகள் கட்டாருக்கான ராஜதந்திர தொடர்புகளை துண்டித்துள்ளன இந்த தொடர்புகளை மீள இயக்குவதற்கு பதிமூன்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன இந்த நிபந்தனைகளை கட்டார் நிராகரித்துள்ள நிலையில் இந்த தடை தொடரும் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது குறித்த நாடுகளின் வழிவகார அமைச்சர்கள் கெய்ரோவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் இந்த அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் சிம்பாபிய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது ஏற்கனவே இரண்டு போட்டிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன இன்றைய போட்டிக்கான இலங்கை அணியில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களவையும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் சுரங்க லக்மல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு பதிலாக பெரிதொருவர் இன்றைய போட்டியில் இணைக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் எதிர்வரும் மூன்று போட்டிகளுக்கான இலங்கை குழாமில் இருந்து அமில அபோன்சா மற்றும் லஹிர் மதுசாங்க ஆகியோர் நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக லஹீர் குமார மற்றும் சாமர கப்புக்கெதரு ஆகியோர் இணைக்கப்பட்டுள்ளனர் சிம்பாவை அணியை பொறுத்தமட்டில் இன்றைய தினம் டொனால்டு ட்ரிபானோவுக்கு பதிலாக போவு விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மேலதிக செய்திகளை அறிந்துள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள் வணக்கம்